வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட். நான் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களுடைய முதற்கட்ட பார்வை இந்த விஷயத்தில் பெற விரும்புகிறேன். ஒரு புறம் காவல்துறையினர் வந்து செய்த நடவடிக்கையை யாருமே ஜஸ்டிஃபை பண்ணல, திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் உட்பட அந்த நடவடிக்கை வந்து கொஞ்சம் கூட ஏற்க தகுந்ததில்லை, அதை வந்து ஒரு பார்க்கவே வந்து ஒரு ரசக்குறைவானதாக ஒரு இதுவாக தான் இருக்குது, ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கிறதுங்கிறது ஒரு புறம். மற்றொரு புறம் சொல்லப்படக்கூடிய வாதம் வந்து காவல்துறையினரும் அதிக அழுத்தங்களுக்கு உள்ளாகிறாங்க, அவங்களும் காலையிலேருந்து வெயிலில் நின்றுருக்காங்க, பல விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த நடவடிக்கையை ஜஸ்டிஃபை பண்ணாதுன்னா கூட அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அழுத்தங்கள், அரசுடைய அழுத்தங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ரெண்டு பார்வைகள் வந்து இதுல தொடர்ந்து பேசப்பட்டு வருது. உங்களுடைய டேக் ஆன் திஸ்? முதல்ல திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் கிராம மக்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பக்கம் அந்த சகோதரி அடி வாங்கி இருந்தது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், ஐயா சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு சிறு பொறியை வந்து பற்ற வச்சுருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில். நானும் ஒரு வகையில் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அவர்கள் பற்ற வைத்த பொறி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கும் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பார்த்துட்ருக்காங்க, ஓ இப்படி வந்து அறவழியில் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினா கண்டிப்பாக காவல்துறையே களமிறங்கினாலும் டாஸ்மாக் கடையை மூடிடலாங்கிற நம்பிக்கையை வந்து அந்த திருப்பூர் மாவட்ட மக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து நீங்கள் கேட்டது காவல்துறைக்கு அழுத்தங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு, நீங்கள் இந்த தலைப்பில் கூட காவல்துறை அத்துமீறுகிறதா எல்லை மீறுகிறதா அப்படின்னு கேட்டீங்க. உண்மையில் கேட்டிங்கன்னா காவல்துறைக்கு அழுத்தங்கள் அதிகம்தான். காவல்துறை தான் எல்லையை மீறுவதுங்கிறது சொல்லதை விட அரசாங்கம் தன்னுடைய எல்லையை மீறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கறது யாரு? அரசாங்கம். இப்ப காவல்துறைக்கு என்ன சார், ஜல்லிக்கட்டு போராட்டம் பல நாட்கள் நடந்தது, அமைதியா இருந்தது, திடீர்னு போய் அடிச்சாங்க. என்ன காரணம்? அரசாங்கம் வந்து பாத்துட்டுன்னு சொன்னா பாத்துட்டு இருப்பாங்க, அடினா அடிப்பாங்க. காவல்துறை என்ன, அவங்களா எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய லெவலுக்கு தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கா இல்ல இந்தியாவில் எங்கதான் இருந்துட்டு இருக்கா? சொந்த முடிவு எடுக்கிற அளவுக்கு எங்கேயும் காவல்துறையை வைக்கல நம்ம அரசாங்கம். இந்த அதிகாரி மேல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு ரோபோவாக, அடிக்கக்கூடிய ஒரு எந்திரங்களாகத்தான் போலீஸ் வச்சிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, குடிகாரனுக்கு குடிக்கலினா கை நடுங்கும், இந்த அரசாங்கத்துக்கு குடியினால் வரக்கூடிய வருமானம் குறைஞ்சா கை நடுங்கும், அதுதான் பிரச்சனை அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு சொல்றங்க இல்லைங்களே, 99,000 கோடி அரசாங்கத்தோட வரி வருவாய், சொந்த வரி வருவாய் 1,00,000 கோடி வச்சுக்கலாம். 1,00,000 கோடியில 26,000 கோடி, அதாவது 1/4 சாராயத்தின் மூலம் தான் சம்பாதிக்கிறது இந்த அரசாங்கம். பார்த்துட்டு இருக்க கிராம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், என்னங்க ஒரு கடையை மூடுறோம், இதுல என்னங்க ஏங்க அரசாங்கம் மூட மாட்டேங்குது? அப்பாவியா மக்கள் கேட்கலாம். அரசாங்கம் சாராயத்தை நம்பித்தான் நடத்தி கொண்டிருக்கிறது, ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. தங்களோட ஆட்சிக்கு வரக்கூடிய வருமானம் போயிடும் இவங்க செய்யற ஊழல் காரணமாக, இவங்க வாங்குற லஞ்சம் காரணமாக. நியாயமா அரசாங்கத்துக்கு என்ன பொருள் வருமோ அந்த பொருள் வல்ல பேராசிரியர் இருக்குங்காட்டி சொல்றேன், அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் திருவள்ளுவர் சொல்றாரு. திறனறிந்து தீதின்றி வந்த பொருள், இந்த சாராயம் வித்து வர்ற பொருள் தீய பொருள், இந்த பொருள் இல்லாம அரசாங்கத்தை நடத்த தெரியணும், அது இவங்களுக்கு தெரியல, அதனால அந்த வருமானம் குறையுதே அப்படிங்கறதுனால காவல்துறை வச்சு அடிக்கிறாங்க. இது மீண்டும் நடைபெறக்கூடாது, தடியடியோ ஒரு வன்முறையோ காவல்துறையினர் சார்பாக மீண்டும் எங்கேயுமே நடத்தப்படக்கூடாது அப்படிங்கறத உங்களோட கோரிக்கையா நான் இறுதி கோரிக்கையா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு செந்தில், உடனடியாக செய்ய வேண்டியது நீண்டகால அடிப்படையில் செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உடனடியா வந்து இப்ப நெடுஞ்சாலை ஓரம் வந்து நீக்கப்பட வேண்டியதும் மரத்தை இப்ப தோண்டிடல, சில நேரத்தில் நீதிமன்றங்கள் உத்தரவிடு, ஒரு மரத்தை நெடுஞ்சாலை ஓரத்தை வந்து அகற்றினீங்கன்னா அதை வேரோடு அகற்றி இன்னொரு இடத்துல நடுங்கம்பாங்க. அது பழமோ நிழலோ தரக்கூடிய மரங்களை தான் அப்படி நடணும். அப்படி வந்து இது கிடையாது. நெடுஞ்சாலையிலிருந்து அகற்றப்படக்கூடியது வந்து விஷ கடைகள், சாராய கடைகள், அதை மூடப்பட்ட 3,000 கடையும் ஊருக்குள்ள தோணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழக அரசு ஒரு கொள்கை முடிவு அறிவிக்கணும். நாங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கோம், பூரண மது விலக்க படிப்படியாக அமல்படுத்தோம்னு சொன்னீங்க, இதை ஒரு படியா நினைச்சுக்கங்க, அது உச்சநீதிமன்றம் கொடுத்த படியா நினைச்சிட்டு ஊருக்குள்ள போய் கடைகளை தொடங்காதீங்க. ஒன்னு, இது 2014 வந்து மதுரையில் வந்து ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வந்து டாஸ்மாக் கடை தொடங்குவது என்பது அரசியல் சாசன விதிமுறை 21 Article 21 ரைட் டு லிவ் ரைட், அதாவது கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது. வீட்டுக்கு பக்கத்தில் டாஸ்மாக் கடை வந்தா அரசியல் சாசனம் கொடுக்கப்பட்ட அந்த உரிமை மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு கூட எல்லா மக்களும் வந்து அந்த 2014 ஜட்ஜ்மெண்ட் வந்து பயன்படுத்திக்கணும். மேற்கொண்டு விவரங்கள் வேண்டா கூட சட்ட பஞ்சாயத்தையும் கொடுக்குறோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அண்ணாவை பற்றி 2-3 தடவை குறிப்பிட்டார் அதிமுக நண்பர், அதாவது வந்து 1967-69 அண்ணா முதல்வராக இருந்தப்ப காமராஜர் மேடையில் இருக்கிறப்ப அகில இந்திய மதுவிலக்கு மாநாடு இதே சென்னையில் நடந்தது. அப்ப காமராஜரை பார்த்து அண்ணா சொன்னாரு, தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இருக்குது, இந்தியா முழுக்கும் மதுவிலக்க கொண்டு வருவதற்காக வாருங்கள். யாரா? காமராஜரை பார்த்து கூப்பிடுறாரு, நீங்களும் நானும் சேர்ந்து கைகோர்த்து இந்தியா முழுவதும் போய் பிரச்சாரம் செய்து மதுவிலக்கை கொண்டு வருவோம். அப்படி நாம வெளிமாநிலங்களில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது கைது செய்யப்பட்டால் அது குறித்து நாங்கள் மகிழ்வேன்னு சொன்னவர் அண்ணா.
ஏதாவது குடியால் வரும் வருமானத்தை விட ஏழை பெண்களின் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம் சொன்னவர் அண்ணா. அப்படிப்பட்ட அண்ணா வழியில வந்த கட்சியில இன்னைக்கு மது விலக்கு அமல்படுத்த மாட்டேன்னு நிக்கிறாங்க. இவங்க கட்சி தலைவர் முக்கியமான விஷயம், இவங்க கட்சி தலைவி அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் இப்ப கட்சி இவங்க கட்சி தலைவிக்கு நெருக்கமானவர்களால் தான் மிடாஸ் மதுபானை ஆலை நடத்தப்படுது. 11,000 கோடி கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் டாஸ்மாக் மதுபானை சப்ளை பண்ணிருக்காங்க. திமுக முடிச்சிடறோம், ஏன்னா மக்களுக்கு புரியணும். நம்ம திரும்ப 2015ல் அவர்களின் தலைமையால் தான் சாராய ஆலைகள் நடத்தப்படுகிறது. மது கடைகளை மூடினால் அவர்களுக்கு வருமானம் குறைஞ்சிடும், இதனாலதான் பண்றாங்க மக்கள் புரிஞ்சுக்கணும்.